வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று யோக நெறிகள் என்னும் தலைப்பில் நான் மகான்களுடைய சிந்தனைகளை நான் உணர்ந்து கொண்ட அளவில் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நீங்க அதை கேட்கணும், சிந்திக்கணும், ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்புறம் நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் யோக கலையை கற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறீர்கள். பொதுவா யோகா, யோகாவில் பல்வேறு யோகா இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்ல, யோகானாலே ஒண்ணுதான், பல பேர்களை சொல்லி வச்சிருக்கு. பதஞ்சலி முனிவர் தான் யோகாவுக்கெல்லாம் தந்தை, பதஞ்சலி மகரிஷி. அப்புறம் எத்தனையோ யோகாவை நம்ம நாட்டில் பார்க்கிறோம். வேதாத்திரி மகரிஷியும் ஒரு யோகா கொடுத்தாங்க. அதுக்கு பேரு எளிய முறை குண்டலினி யோகம். அதுக்கு பேரு யோகா. கை, அது தமிழ்ல சொன்னா மனவளக்கலை, தூய தமிழ். ஆனா மக்களுக்கு மனவளக்கலை சொன்னா இங்க யோகா கத்து கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. ஸ்கூலு காலேஜில எல்லாம் நாங்க மாணவர்களுக்கு யோகா கொடுக்குறோம். ஆனா இப்ப வேற யோகா தினம்னு வந்துட்டு இருக்கீங்களா? யோகாவை பற்றி ஒரு பெரிய மதிப்பு வந்துருச்சு. நான் யோகா கத்துக்கிறேன், இல்லை நான் ஒரு யோகா பண்றேன் அப்படின்னு சொன்ன சமுதாயத்திலே ரொம்ப மதிப்பு. அப்ப நாம இப்ப யோகா கத்துக் கொடுக்க போறோம். நம்ம போய் எனக்கு மனவளக்கலை கத்துக் கொடுக்கறோம்னா யாரும் அது யோகான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால நம்ம இப்ப மார்க்கெட்டிங்காக என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை கூட சேர்த்துட்டோம், மனவளக்கலை நடுமத்தி சென்டர்னு சொல்ற மாதிரி. நடு வேற, மத்தி வேற, சென்று வேறையா? என்ன பண்றது, அப்படித்தான் மார்க்கெட் பண்ண வேண்டி இருக்கு. ஆளுக்கு தகுந்த ஆப்ல சொல்லணும். இப்ப நீங்க யோகா கத்துக்க வந்திருக்கிறீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஒரு யோகமான வாழ்வு. யோகாங்கிற சொல்லுக்கு இனிமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஒருத்தர் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம வாழ்றாருன்னு வச்சுக்கோ. பொதுவா யோகமான வாழ்வு எப்ப ஆரம்பிக்குதுன்னா கல்யாணத்துக்கு பிறகுதான், இல்லறத்துல இருக்கவங்களுக்கு. ஏன்னா அப்பதான் வாழ்க்கையே தொடங்குது, உண்மையான வாழ்க்கை. திருமண வரையில வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கையை எப்ப தொடங்குறோம்? அன்னைக்கு தான். அதனாலதான் பிறந்த நாளை விட திருமண நாள் ரொம்ப மதிப்புடையது. ஆனா இப்ப நிறைய சிலருக்கு, நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த நாளையே ஞாபகப்படுத்தாதீங்கன்றாங்க. ஏன்னா ஐயோ அன்னைக்கு தாங்க மாட்டிட்டான், அன்னையில இருந்து திருவிழாவை பாடுறான், இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் எங்கும் துன்பமாடா. அவனுக்கு பாவம் வாழ தெரியல, அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா உண்மையான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, யோகமான வாழ்க்கை எப்ப தொடங்குதுங்க? ஒருத்தர் திருமணமான பிறகு ஆரோக்கியமா இருக்கிறார், அவர் விரும்புகிற பொருள் சம்பாதிக்கிறாங்க, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல உதவியா, அன்பா, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க. அப்போ அவங்கள என்னன்னு சொல்வீங்க? நல்ல யோகமான வாழ்க்கை. இப்ப கூட சொல்லுவாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆன நேரத்துல இருந்து நல்ல யோகம். புரியுதா? இப்போ யோகா அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரீய தெரிஞ்சுக்குங்க. நீங்க ரொம்ப படிச்சீங்கனாலே குழம்பி போயிடுவீங்க. நான் அப்படித்தான் குழம்பி பிண்டாடி தெருவுல நின்று மகரிஷி கிட்ட வந்த பிறகும் கூட எனக்கு தெளிவு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நான் எல்லாரையும் ரொம்ப சிம்பிளா அப்படி ஃபியூ மினிட்ஸ்ல தெளிவுபடுத்த கூடிய நிலையில இருக்கிறேன். ஏன்னா நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறேன்.
யோகான்னா நடைமுறையை வச்சு பாருங்களேன். யோகான்னு எதை சொல்றோம்? யோகம் நல்ல சந்தோஷம், இனிமையா வாழ்ந்தா நல்ல யோகமான வாழ்க்கை அவ்வளவு. அப்ப யோகான்னா ஒரு இனிமை. ஆனா அது என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க, யோகான்னா இணைதல், அதுவும் யோகா தான். அப்ப அது என்ன, எதை எதோடு இணைக்கிறது? சீமாத்மா பரமாத்மான்னா சாதாரண யாருக்கும் புரிய, அப்ப நீங்க படிச்சுட்டு பேசுறீங்கன்னு அர்த்தம், இங்க புரிஞ்சுக்கிட்டு பேசலன்னு அர்த்தம். மனம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. அது இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெய்வம்னு ஒண்ணு இருக்குங்கிறதும் தெரியும், புரியுதா? ஒரு சாதாரண மனிதன் சொல்றோம், மனதை தெய்வத்தோடு இணைத்தல், இணைத்தல். அப்படி இணைச்சா இனிமையாக வாழலாம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதான் அப்ப மனம்ங்கிறது ஜீவாத்மா, தெய்வம்ங்கிறது இதோட இணைக்கணும். இதாங்க யோகா, இணைதல், ஒன்றுபடுதல், அதுவாதல். இப்படிதான படிச்சீங்க, இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோமா? இணைதல், உணர்தல், ஒன்றுபடுதல், அதுவாதல், அப்படி. ஆனா இனிமையாக வாழலாமா? இதுக்கு யோக நூல்கள்ல மகான்கள் எல்லாம் யோகாவுக்கு என்ன ஓமை சொல்லியிருக்காங்கன்னா, ஆறு கடலோடு இணைகிறது. அதுதான் ஆறே ஜீவாத்மா கடலை பரம. இப்ப ஆறு கடலோடு இணைதல், உணர்தல், ஒன்றுபடுதல், அழுவாதல், எல்லாம் ஒண்ணுதானே வெவ்வேறா? ஆறு கடல், இப்ப இந்த ரெண்டு விரலும் ஒன்றோடு ஒன்று இணைகிறது, உணர்கிறது, ஒன்றாகிறது, அழுவாகிறது, சரிதானே? ரொம்ப சிம்பிள். ஆறு ஆற்று நீர் கடல் நீரோடு கலந்த உடனே அந்த ஆற்று நீர் அடையாளம் காண முடியல, அது கடல் நீரா மாறிடுச்சு, அதுவாதல். எது எதோடு இணைகிறதோ அது அதுவாக, ரொம்ப சிம்பிள் தாங்க யோகா. இப்ப காலையில வகுப்புல அந்த தெய்வத்தை பத்தி பலவாறு விளக்கி பேசினார். நீங்களும் விவரம் இருந்த காலத்திலிருந்து தெய்வத்தை பற்றி சிந்திச்சிருக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு தெய்வங்கிறது எதுங்க, சுத்த வெளி, அதுக்கு பேரு டார்க்னஸ், கிராவிட்டி, கும்மிருட்டு. அது ஒரு காந்த ஆற்றலும் அறிவும் உடையது, அது பேராற்றல், பேர் அறிவு. அதுக்கு ஆற்றல் இருப்பதனால இயங்குது, ஆனா அது எது, அறிவு. அப்ப அதுதான் என்னதுங்க, அறிவு, 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 கான்சியஸ். அது பேரறிவு, புரியுதுங்களா? இப்ப மனசுக்கு என்ன பேருங்க, சித்தறிவு. மனசுக்கு பேர் ஏன், அது இதையும் சித்து அறிவுன்னுதான் சொல்றோம். இது ஐந்தறிவு, அஞ்ச மட்டும்தான் அறியும். எது அறியுது, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, இதுதானே அறிவு. இதை இந்த உணர்வுல தான் நம்ம பொருள் ஈட்டுறோம், பொருளை உபயோகப்படுத்துறோம், உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த ஐயறிவு இயக்கம் தான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்குக்கு வாசனை உணர்வு இல்லை, நாவுக்கு சுவை இல்லை, தோலுக்கு சுடு உணர்வு இல்லை, அவர் எப்படி வாழ்வார்? ரொம்ப சூப்பரா நிம்மதியா வாழ்வாரா? அவர் ஏதாவது தொழில் செஞ்சு பொருள் கிட்டுவாரா, பொருளை உபயோகப்படுத்துவாரா?
நீங்க பாருங்க, பொருள் உபயோகத்துலதான் நீங்க இந்த உடலை பராமரித்து பாதுகாக்க முடியும், உடல் நலம் காக்க முடியும். பொருள் உபயோகத்துலதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். அதனாலதான் பொருள் இல்லா இருக்கு. சிலர் சொல்றாங்க பொருள் எதுக்கு, பொருள் எதுக்குங்கிறாங்க, விவரம் தெரியாம கேட்கிறாங்க. பொருள் எதுக்குன்னு சொல்றவன்ன நீ வச்சிருக்கிற பொருளை கொஞ்சம் கொடுத்துட்டு போகன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் அவன் பொய் சொல்றான், அறியாமல் பேசுகிறார்கள். நீங்க பொருள் இல்லாம ஒரு நொடி வாழ முடியுமா? குழந்தைய பிறந்த உடனே முதல்ல ஆடைங்கிற பொருளை எடுத்து போட்டுட்டீங்கள, குழந்த மேல உணவுங்கிற பொருளை கொடுத்தீங்க. பொருள் அனுபவம் இல்லாம வாழ முடியுமா? அப்போ இந்த பொருளை, பொருள் இருந்துதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, அதை உணர்றீங்க, அதுதான் இன்பம், வேற ஒண்ணுமே. இது வியாசர் சொல்ற வேதத்துல வருது. இத மகரிஷி சொன்னாங்க, பொருள் ஈர்த்தல், பொருளை உபயோகித்தல், இதற்கு மேல் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அந்த பொருளோட உறவு கொள்றதுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம். அதை உணர்ந்தாதான் தொழிலே செய்ய முடியும், அதை உணர்ந்தாதான் உலக இன்பங்களையும் அனுபவிக்க முடியும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற ஐந்தின் வகை தெரிவாக்க தேவையில்லை. அப்போ இந்த ஐந்தையும் அறிவு இல்லைங்க. இதுல இந்த பொருள் ஈர்த்தல், பொருளை உபயோகித்தல், அதுல இந்த அழுத்த ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம், இது இன்பம். துன்பம் எப்படி வருது? அதே உணர்வுல தான். அப்ப துன்பம் எப்படி வருது? துன்பம்ங்கிறது என்ன? அது நம்முடைய செயலுக்கான விளைவு தான். அப்ப அது எப்படி வருது? என்னுடைய செயலுக்கு எப்படி வருது? அப்ப அங்க ஏதோ நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அதுக்கு சம்பந்தப்பட்டது என்னது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, இன்னொன்னு மனம். இந்த இரண்டையும் பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இன்பத்துக்காக தான் சம்பந்தப்பட்டது, இன்பத்துக்காக தான் சம்பந்தப்பட்டது. ஒண்ணு மனம், இன்னொன்னு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனை. இப்ப எது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது என்றால், இதான் பாடம் கேட்டீங்க, சுத்தவெளி. தெய்வம் தான் அந்த மனம், அத்தனையமா இருக்கு. சரி, அனுபவிக்கிறது எது? அதே தெய்வம் தான். இப்ப அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையா இருக்கிறதும் தெய்வம், அதை உணர்ற மனமும். இதை அறிய வேண்டும். இதை அறிகிற அறிவுக்கு பெயர் தான் ஆறாவது அறிவு. அதை அறிந்தால் எந்த செயல் எனக்கு உடலுக்கு துன்பத்தை கொடுக்கிறது, எந்த செயல் மனதுக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்கிற அறிவு நமக்கு வந்துவிடும். ஏன்னா இந்த மனம் செய்கிற செயலுக்கெல்லாம் விளைவை யாரு கொடுக்கறா? எது கொடுக்குது? தெய்வம். இப்ப மனிதர்கள் சமுதாயத்துல ஒரு குற்றம் பண்றோம், நீதிபதி தானே தண்டனை கொடுக்கிறார். அவர் எதன் அடிப்படையில தண்டனை கொடுக்கிறாரு? அங்க ஒரு விதி இருக்கு, ரூல், சமுதாய விதி, கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ. அப்ப நீதிபதி தண்டனை கொடுக்கிறாரா, அந்த சட்டம் தண்டனை கொடுக்கிறதா? சூப்பர், தி கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ தான் நமக்கு கொடுக்கு. அந்த விதியை இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாம்? இப்ப நான் ஒரு ஊருக்கு, நாட்டுக்கு போறேன், அந்த நாட்டினுடைய விதியை நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப கூட எனக்கு விசா டிலேடு, ஆக்சுவலா நேற்று வந்திருக்கணும், இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன்.
என்னன்னா அங்க போய் நான் வகுப்பு நடத்த போறேன். அந்த நாட்டுல போய் யோகா வகுப்பு டூரிஸ்ட் விசாவில் போனா நான் அங்க போய் மனவளத்துல யோகா பத்து கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. விளம்பரம் எல்லாம் கொடுத்து சமயத்துல என்ன நடக்குமோ, என்ன பிடிச்சி உள்ள வச்சாலும் வச்சிருவான், இல்ல விசாவை கேன்சல் பண்ணி ஃபிளைட் ஏத்தினாலும் ஏத்திடுவான். அதனால டெலே ஆனாலும் பரவாயில்ல, ஸ்காலர் விசாவில் போகணும்னு அதுக்கு அப்ளை பண்ணி பையன் வெயிட்டிங். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள சட்டம் அப்படி இருக்கு. அப்புறம் ஒரு நாட்டினுடைய சட்டத்தை நான் என்ன பண்ணணுங்க, அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய செயலுக்கு அந்த நாட்டு சட்டப்படி தண்டனை வருகிறது அல்லது தண்டனை வரும். இப்ப பிரேக் தி லா. அதே போல இறைவன் தெய்வத்திடம் ஒரு நீதி இருக்கிறது, அதுக்கு என்ன பேரு, அது ஜிஓ தான். இது கவர்மெண்ட் ஆர்டர், அது சூப்பர். இந்த அறிவை நான் அறிந்து தெரிந்திருக்க வேண்டும், அந்த தெய்வ நீதியை நான், அப்பதான் ஐ கேன் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா ஆஃப் நேச்சர் காட். அந்த தெய்வ நீதி தான் அங்க ஒரு அறிவு இருக்கு, அதுதாங்க தெய்வம். அந்த அறிவு தான் தெய்வம், அந்த நீதி தான் தெய்வம். அரசாங்க சட்டம்ங்கிறது அறிவு, எல்லாரும் கூடிய சட்டத்தை ஏற்றோம். அதே போல தெய்வம் என்பது ஒரு அறிவு, புரியுதுங்களா? அது என்னன்னா, நீ எந்த செயல் செஞ்சா உனக்கு இன்பம் வரும், எந்த செயல் செஞ்சா துன்பம், செய்யத்தக்க என்ன செய்யத்தகாதது என்ன. ஒண்ணுக்கு ஒண்ணு உடல் துன்பம், இன்னொன்னு மனம். அப்ப உடலுக்கு எந்தெந்த செயல் துன்பத்தை கொடுக்கும், எந்தெந்த செயல் மனதுக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிஞ்சிருந்தா போதுமில்லை. அதை எப்படி தெரியுது, எப்படி தெரியுது? இந்த மனசுக்கு அறிவு குறைவா இருக்கு, தெய்வத்துக்கு அறிவு கூடுதலா இருக்கு. இப்ப கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்றது வயசுல நமக்கு சொந்த வீடு இல்லை, கார் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு டூ வீலர் வச்சிருக்கிறோம், வாடகை வீட்டுல இருக்கிறோம், பெரிய நிலபலம் எல்லாம் இல்லை, நமக்கு அதெல்லாம் வேணும். உழைச்சி சம்பாதிச்சு இந்த வசதிகளை பெருக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம், இவ்வளவு நாளும் உழைச்சி கிடைக்கலையே. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த செல்வத்தை அடைய முடியும், ஒரே நொடியில. சொந்த வீடு வந்துடும், கார் வந்துடும், பங்களா வந்துடும், நிலம் வந்துடும், போலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பணக்காரன் அல்லது பணக்காரியை பார்த்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே செகண்ட், பெரிய உண்மை. எனக்கு கூட கல்யாணம் பண்ண அன்னைக்கே எனக்கு கார் வந்துச்சு. அப்ப நான் சைக்கிள்ல தான் போனேன், மோட்டர் சைக்கிள் கூட இல்லை. ஏன்னா ஒரு பணக்காரிய கல்யாணம் பண்ணிட்டேன். ஊர்ல எல்லாம் என்ன பேசினாங்க தெரியுமா, யோகம் வந்தா இப்படி எல்லாம் வரணும், இதுதான் யோகா. புரியுது இல்ல, நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கும், நான் கை தூக்க சொல்லல, உண்மையா இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு நடக்குதா இல்லையா? ஃபாரின்ல இருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டா ஃபாரின் போயிடலாம், உடனே ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு வந்தது பாரியா யோகம், கடல் கடந்து பயணம் போற யோகம், அமெரிக்கா போற யோகம். இப்ப புரியுதா யோகானா என்னன்னு? அப்ப என்ன செய்யணும், கல்யாணம் யாருக்கும், மனதுக்கும் தெய்வத்துக்கும், இதத்தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இதுதான் இந்து கோயில்ல
திருக்கல்யாணம் என்று ஒரு உற்சவத்தை வைத்தார்கள். எதுக்கு போனீங்க திருக்கல்யாண உற்சவத்துக்கு? நான் கேட்கிறேன். பார்த்தா ரொம்ப நல்லது. என்ன என்ன நல்லது? நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்தேன், 34 வருஷம் வேலை பார்த்தேன். கோயில பூஜை பண்றவங்களையும் கேட்டேன், சாமி கும்பிடுறவங்களையும் கேட்டேன். கடைசியில் அது ஐதீகம்னு சொல்லிட்டாங்க. ஐதீகம்னா என்ன? என்ன ஐதீகம்னா? ஐதீகம் தொண்டு தொட்டு வரும் ஒரு பழக்கம். புரியுது? அப்ப ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்ப நான் கேட்டேன், ஆனவனுக்கு என்ன ஆகும்? அப்புறம் கேட்டேன், திருமணஞ்சேரியிலிருந்து போயிட்டு வந்தவனுக்கு எதுவும் கல்யாணம் ஆகல, அந்த ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கே கல்யாணம் ஆகல. அப்பதான் உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசி ஜெயிக்க முடியாது. அப்பதான் சொன்னேன், மனம் என்கிற ஜீவாத்மா தெய்வம் என்கிற பரமாத்மாவோடு இணைந்தால் உனக்கு என்ன வரும்னா, அறிவு வரும், முழுமையான அறிவு, துன்பம் இல்லாமல் வாழுகிற அறிவு. அந்த அறிவுக்கு பெயர் ஞானம். அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம். ஞானம் துன்பம் இல்லாமல் வாழ்வது, மகிழ்ச்சியாக இனிமையாக. எவர் இன்பமே? இப்ப புரியுதா? இதுதான் யோகா. அப்ப இணைய கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துட்டு இணைஞ்சிடலாம். இப்ப கடவுளோட எப்படி இணைய போறீங்க? சொன்னதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாவம் பண்ண வேண்டியதில்லை. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக. அப்படி தெய்வத்தை நினைக்கிற செயலுக்கு பெயர் தான் தவம். கரெக்ட். தவம்னா என்ன? தெய்வத்தை நினைக்கணும். துரியாய தவத்துல எதை நினைச்சீங்க? அவ்வளவுதாங்க. அப்படியே நினைச்சு 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 அப்படியே மெழுகா இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட உடனே மெரிஜாயிருமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே லேட் ஆகும். சிலர் கடைசி காலத்துல 60 அப்புறம் தான் புரியுது. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவர் நினைப்பாரு, 20 இந்த அன்பா இருந்தா இவனுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கு. நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுக்காரிய இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வருது. அது மாதிரி இங்க ஏதோ தெய்வத்தை அப்படி சுத்த விட நினைச்ச உடனே புரிஞ்சிடாது. இஞ்சி காரமா இருக்கும், தேனு சிச்சிப்பா இருக்கும். அப்படி தொட்ட உடனே, தொட்டு சாப்பிட்ட உடனே, நாவல வச்ச உடனே இனிப்பு தெரியும். அப்புறம் மெல்ல 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 காரம் வந்து. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் மெரிஜ் ஆகல, நினைச்சுதான் வச்சு இணக்கம் வரல. மெரிஜ் ஆகல, ஒன்றுதான் வரல, ரெண்டு ஒன்னாக. வினை பிரியாத ஈருடல் ஓர் உயிர். சில குடும்பத்தில் இருக்கிறாங்க, மனைவிக்கு அங்க ஒரு துன்பம் வந்தா கணவனுக்கு தெரியும். சிலர் மரணம் வர்ற போது கூட கணவனோ மனைவியோ இறந்தா அதே நிமிடத்துல இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வெகு சீக்கிரமா போயிடுவாங்க. சிலருக்கு வேலை இருந்தா மட்டும் இருப்பாங்க. ரெண்டும் கலடாயி போச்சுன்னு வச்சுக்கோங்க, 80 மேல. நீ முன்னால போனா நான் பின்னால வர தயாரா இருக்கேன்னு போயிடுவாங்க. சிலருக்கு இந்த குடும்பத்துல வேலை இருந்து கணவன் முன்னாடி போயிட்டார், அல்லது மனைவி பின்னால போயிட்டார். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செய்யணுமே, அதுக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, இருக்கிறாங்க. இல்லன்னா என்ன நினைப்பாங்க? நானும் போயிருந்தேன். நினைச்சா போதுங்க, அன்னைக்கே போனாலும் போயிடலாம், இல்லைன்னா சீக்கிரமா போயிடுவாங்க. இல்லைன்னா பாருங்க, அவ்வளவு உயிர் கலப்பு. ஈருடல் அது எப்போ? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு அல்ல இணையம்.
அதே மாதிரிதான் அதுக்கு தான் இங்க ஒரு தவம் கொடுத்தோம். என்ன தவம் தெரியுமா? இறைநிலை தவம் இருக்கு. துரியாதீத தவம் பண்ணின பிறகு அந்த இறைநிலை தவத்தை செய்யறதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. காலே இவருக்கு பாடாதான் கொடுத்துருக்கிறோம். சித்தவெளியிலிருந்து மனித மனம் வரையில ஏற்கனவே பாடம் படிச்சிருக்கிறீங்க. இப்ப இங்க வந்திருக்கிறது பைனல் ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் வந்திருக்கலாம். ஒரு முனை தெய்வம், மறுமுனை மனம். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி காட். இது பேனா, இது ஒரு முனை, இது ஒரு முனை, இது வேற அது வேறையா? பேனாவில இது ஒரு முனை, அது ஒரு முனை, இது வேற அது வேற. அப்ப தெய்வம் வேறு, மனம் வேற. ஆனா ரெண்டும் ஒண்ணு ஆகணும். அதுக்கு இதை தொட்டு எடுத்தாப்புல வராதுங்க. நினைக்கணும், திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நினைக்கணும். அப்பதான் யாசர் சொல்ற மாதிரி எல்லா பொருளும் இறைவனை காண முடியும். அந்த இறைநிலை தவம் செஞ்சு முடிச்சுட்டு கண்ணை திறந்தா மாமியாரை பார்த்தாலும் இறைவா, பங்காளிய பார்த்தாலும் இறைவா, எதை பார்த்தாலும் இறைவா இறைவா இறைவா. அந்த மனநிலை வந்துடணும். நீ வேற, நான் இறைவன், இந்த உணர்வு வந்தா எங்கேயாவது சண்டை சச்சரவு வருமா? கொலை கொள்ள கூட்டு நடக்குமா? கேட்கிறேன். ஒருத்தர் கை தவறி மொபைல் போனை வச்சுட்டு பக்கத்துல அங்க டீ குடிக்க போனார். அது டீய வாங்கிட்டு வந்துடலான்னு போனார். அதுக்குள்ள தூக்கிட்டானே. இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா? ஒருவேளை பொண்ணு கேட்டு வர்றான் நம்ம வீட்டுக்கு, கொடுப்பீங்களா? நாட்டு எத்தனை பேர் கேட்டுக்கிற எண்ணி பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மொபைல் போன் தொலைஞ்சு போச்சுன்னா அவன் எவ்வளவு சங்கடப்படுவான்? எண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டம். இவர் பொருளுக்கு ஆசைப்படலாமா? இன்னைக்கு சமுதாயத்துல வாழ்ற மக்கள் எப்படி வாழுகிறார்கள்? நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், இரண்டு ஒழுக்க பண்பாடு, அந்த அந்த எண்ணம் இருக்குதா? இது கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க மனவளத்துல. ஆம், பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் செயலில் இன்னும் மலரல. மனவள கலைஞர் குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் இன்னும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறான். மனவளக்கலை குடும்பம்னு நினைச்சனே. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் என்ன ஆகல? அப்படி ஊறப்படும். என்ன ஊமை சொல்லியிருக்கிறேன்? இந்த தேன்ல ஊறப்படும். அதுக்கு முதல்ல இதுதான் தெய்வம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த விளக்கம் கொடுத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மர சொல்லால் மட்டும் நம்பாதே. சுயமாய் சிந்திப்பே தெளிவாய். அப்படி சிந்திப்பதற்குத்தான் தவம். தவமே தெளிவை கொடுக்காது, அறிவை கொடுக்காது. நிறைய பேர் தவத்துல ஞானம் வந்துடும் நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அப்படித்தான் வழி காட்டியும் போட்டாங்க. சில ஆசிரியர்கள் தவத்திலே ஞானம் வருமா? வருமா? வரவே வராது. தவம்ங்கிறது நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஏன்னா இப்ப சரியான தருணம், உங்களை எல்லாம் நல்ல ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு. நிலத்தை உழுது பண்படுத்துவதால் மட்டும் பயிர் முளைத்து விடாது, களைதான் வரும். நிலத்தை உழுது பண்படுத்தி விதைக்கணும். வெறும் சவம் மட்டுமே பண்ணிக்கிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி, மெட்டீரியல். ஞானம் வராது. ரொம்ப ஆழ்ந்து 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 தவம் பண்ணீங்கன்னா, கடுமையான தவம் பண்ணீங்கன்னா, புத்தர் தவம் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த தவத்துக்கு பேரு கடுந்தவம் அல்ல, கொடுந்தவம். அதுக்கு என்ன வரும்னா ஞானமா வரும், பைத்தியம் வரும்.
நோய் வரும். புத்தருக்கு நோய் தானே வந்துச்சு? அப்பதான் நோய் ஏன்னு கேட்டுக்கிட்டு தவம் பண்ண வந்தனே, எனக்கு நோய் வந்துருச்சு. அன்னைக்கு என்னைக்கு தவத்தை விட்டாரோ அவருக்கு நோய் பற்றிய காரணம் புரிந்து விட்டது, ஞானம் வந்து விட்டது. அது தெரியுமா புத்தருக்கு எப்ப ஞானம் வந்தது தெரியுமா? எப்ப தவம் பண்றத விட்டாரோ அப்பவே ஞானம் வந்துருச்சு. புரியுது? நல்லா படிங்க, இல்லைன்னா தனியா கேளுங்க, பதில் சொல்றேன். உங்க ஊருக்கு கூப்பிடுங்க, வர்றேன், நாலு முடிஞ்சும் பேசுவோம். அது மாதிரி அப்போ தெய்வத்தை முதல்ல விளங்கிக் கொள்ள, அது எதுன்னு தெரிஞ்சாலும் அதை நினைக்க முடியும். அதவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மன எப்படி நிற்கும்? மனைவிய கணவனை வாழ்க்கை துணையாக நான் ஏற்றுக்கொள்ளணும் மனதால, அப்பதான் இணைய முடியும். எனக்கே பிடிக்கல, அப்பவே எனக்கு பிடிக்கலாம், அப்புறம் ஏன் யார் கல்யாணம் பண்ண? எத்தனை தான் பாக்குறது? முருங்கத்தா முத்தி போறதுக்கு மேல வித்து போறணுமே. வீட்டுல சொல்லுவாங்க, பிள்ளை இத்தனை வருஷம் ஆச்சு, முத்தி போச்சு, முத்தி போச்சு, முத்தி போனா விலை போகாது, முத்தி போனா விலை போகாது. நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு பிடிக்கல, என்னம்மா பிடிச்சிருக்குதா? முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு மாத்திக்கிட்டீங்க. நிறைய பேர் இருக்கிறேன், அப்புறம் மனதுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எங்க இணையும்? இணக்கம் வருமா? தெய்வம் சுத்த வெளிதான், அறிவு தான் என்று நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்ட பிறகுதான் அதோடு இணைய முடியும். யோகா, இந்த யோகம் இருக்கு, என்ன பெயர் தெரியுங்களா? ஞான யோகம். சப்ஜெக்ட் யோக நெறிகள். அது ரொம்ப பிரதானமான யோகா. என்னதுங்க ஞான யோகம்? ஞானம்னா முதல்ல தெய்வம்னா எது என்று தெரிந்து கொண்டு அதோடு மனதை இணைக்கிறது. இணைச்சிட்டா அது பேரறிவு அல்லவா? அந்த அறிவு யாருக்கு வந்துடும்? இப்ப பணக்காரரை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு செகண்ட்ல அத்தனை செல்வத்துக்கும் நமக்கு அதிபதி ஆயிடுவோம். கணவன் வீட்டுல ஆடி கார் இருக்குது, அவரை கல்யாணம் பண்ணிருந்தோம், அன்னையிலிருந்து நாம ஆடாம போலாம். இப்படி எல்லாம் ஓமை சொன்னாதான் மனசுல நிச்சயங்கிறதுக்காக சொல்றேன். புரியுதா? நிச்சயம் மனசுல. அப்ப யோகா எதுக்கு? ஞான யோகம்னா என்ன? அறிவு. ஞானம்னா அறிவு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அந்த அறிவு பற்றிய அறிவு வேண்டும். அதான் அறிவறிய. அப்பதான் அறநெறி விளங்கும். அதான் தர்மம். அந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தார். அதான் கவர்மெண்ட் ஆர்டர். இது காட் ஆர்டர். அப்ப காட் ஆர்டருக்கு என்ன பேருங்க? அறநெறிகள், தர்ம நெறிகள். கேள்விப்பட்டிருக்கீங்க, தர்மர் தர்ம நெறியில் வாழ்ந்தார். சான்ஸ்கிரிட்ல தர்மம், தமிழ்ல அறம். அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம். அப்ப அறநெறின்னா என்ன? எது எனக்கு உடல் நலம் காக்குமோ, எந்த செயல் எனக்கு இன்பத்தை கொடுக்குமோ, எந்த செயல் எனக்கு துன்பத்தை போக்குமோ, அது நல்லது. அதான் அறம். இன்பத்தை கொடுப்பது மட்டும் நல்லது அல்ல, இன்பத்தை கொடுப்பது பின்னால துன்பத்தை. எது நல்லதோ அதை செய்யணும், எது இன்பத்தை கொடுக்குமோ அதை செய்யக்கூடாது. எது நல்லது? துன்பத்தை போக்குவது, இன்பத்தை நிலைக்க செய்வது. ஏனென்றால் இன்பத்தை கொடுக்க வேண்டியதில்லை, எங்கும் இன்பம் நிறைந்திருக்கிறது. சொன்னாங்க, அல்லவை செய்ய அறம் பெருகும். வியாசர் சொல்றார், துக்க நிவர்த்தி சுக பிராப்தி. துன்பத்தை விளக்கினால் இன்பம் நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியா என்ன சொல்றாங்க? அப்ப இன்பத்தை நாடி ஏதாவது செயல் செய்யணுமா?
துன்பத்தை மட்டும் இயற்கை துன்பம் வரும், அத போக்கணும். செயற்கை துன்பம் வராம பார்த்து இந்த அறிவு தான் வேண்டும். இந்த அறிவுக்கு தான் நமக்கு என்ன யோகம் வேணும், இப்போ ஞான யோகம். இப்ப ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கா, ஞானம் பெறுவதற்கு, அறிவின் முழுமை பெறுவதற்கு, அறிவை பெறுவதற்கு, அந்த அறிவோடு இணைவதற்கு, அந்த பேர் அறிவை பற்றிய ஒரு அறிவு முதல்ல வேணும். அதான் அறிவறிய அறம் வளர. இப்ப ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப முக்கியம். ஞான மார்க்கம். இப்ப நம்முடைய மன வழக்கலை எதுக்கு வழிகாட்டுதுங்க? ஞான யோகம். புரிஞ்சு சார், இது எதுக்கு? அறவழியில் வாழ. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன பேர் தெரியுங்களா? கர்ம யோகம். கர்மன்னா வினை, எண்ணம் சொல் செயல் மூணும் சேர்த்தா வினை. அப்போ ஞான யோக நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் அவங்க யாரா வாழ்வாங்க? கர்ம யோகியாக வாழ்வார்கள். அத மகிழ்ச்சி எப்படி சொல்றாங்க? கடவுளை அறிந்தவர் கடமையில் வாழ்வார். இப்ப கர்ம யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுவிட்டார். புரிவதே புரியலையே. கர்ம யோகம்னா என்ன? எந்த செயல் உன் உடலுக்கு துன்பத்தை கொடுக்குமோ, எந்த செயல்? ஒரு அஞ்சு இருக்குதுங்க. உணவு உண்ணல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். அஞ்சுதானே? அஞ்சுதானே, வேற எதுமா? இங்க வாழ்நாள் முழுக்க இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாக்கலாங்க. இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம், கை கால அசைச்சு, பொருள் வீட்டுல செயல் உழைத்தல், அப்புறம் உறங்குதல், உழைத்தல், உண்ணல், உறங்குதல், அப்புறம் புல இன்பங்களை அனுபவித்தல். அதுல புல இன்பத்துல இந்த சிற்றின்பத்துல பெரிய இன்பம் எதுங்க? பாலுறவு இன்பம். அதனால அதை சொன்னோம், பாலுறவு இன்பத்தை தீர்த்தல், உடல் உறவு கொள்ளல், அப்புறம் என்ன செய்யறோம்? என்ன எதுக்கு? ஏதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு. ஒன்னு பொருளை ஈட்ட அல்லது பொருளை உபயோகிக்க எண்ணுகிறோம். இப்ப ஒண்ணு எண்ணம், அப்புறம் பேசுறோம். பேசி எதுக்கு? இந்த செயலை செய்யறதுக்கு தான். பொருள் ஈட்டல், பொருளை உபயோகி, இதான. அப்ப உடல் நலத்தோட வாழணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த ஐந்துலும் இந்த அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, உடல்நலம் கெடுமா? ஒரு தாக்குதல்னால வருவோம். அது தட்டைகள் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, இதனால உடல்நலம் கெடும். உலக கோள்கள் சஞ்சாரத்தினாலையும் வரும். சுற்றுப்புற சூழல், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதனால ரசாயன குழப்பங்கள் வரும். கரு அமைப்பினாலையும் வரும். அது முன்னோர்கள் செய்த தவறு. நமக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அப்பா, அதுவே சப்ஸ்டாண்டர்ட் வீடு. ரொம்ப நாளைக்கு வருமா? நல்ல ஐஎஸ்ஐ குவாலிட்டியில வயரிங் பண்ணி கொடுத்துருந்தா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அதே இருக்கிறதுல லோ ரேட்ல போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம வீடு சீக்கிரம் பழுதாயிடும் இல்ல? இந்த உடல் உறுப்புகளுக்கான மரபு அணுக்கள் நம் பெற்றோர்களும் முன்னோர்களும் செய்த தவறுகளால் தரங்கிட்டு போச்சு. அதனால தரங்கட்ட குடல், தரங்கொட்ட இருதயம் உபத்திற்கு இருக்கு. இந்த ராஜ கருவிகள் அஞ்சு இருக்குதுங்க, ஏதாவது ஒண்ணு வீக்காதான் இருக்கும். அதுலதான் காவல் வரும். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, நீ என்ன நோய் வந்து சாகன்னு சொல்லலாம், தெரியுமா உங்களுக்கு? கரு அமைப்பு பிடி
அதான் கருவி அமைப்பு. அப்ப என்ன செய்யணும்? இப்ப நாம் புண்ணியம் பண்ணணும், அவ்வளவுதான். பண்ணினா என்ன பண்ணலாம்? தலைக்கு வந்தது மகரிஷியுடைய முன்னோர்கள் செய்த வினைகளுடைய பதிவு, அவருக்கு ஆயுள் 56, இவர் செய்த புண்ணியம் 95 வரை நீட்டித்தது. விதியை மதியால், ஆனாலும் கடைசியில விதியே வெல்லும். இது மாதிரி கர்மயோகம், உடல் நலம் காக்கிற கர்மயோக நெறிகள். இதத்தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, மனவள கலையில கொடுத்துருக்கோம். உடல் நலம் காக்கிற கர்மயோகம், புரியுதா? கர்மயோக நெறிகள்ல வருதா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும், செய்யணும் இல்ல. இது கர்மயோகம். எனக்கு தவறுகள் நடந்திருக்குத, இப்ப குழப்பங்கள் வருத, அதை அவ்வப்போது சரி பண்ணணும். உடலுக்கு போகிற உழைப்பு இல்லை, கழிவுகள் வெளியேறல, ஓட்டத்துல தடை, உடற்பயிற்சி செய்யணும். இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க காயக்கல்பமும் பண்ணணும். ஏன்? அவங்களுக்கு சித்தின்பத்துல விருப்பம் வரும். ஆகையினால வித்து குழம்பு மூளையிலிருந்து கீழே இறங்கியே தீரும். அப்ப அது கெட்டித்தன்மை குறைஞ்சிடும், டைல்யூட் ஆயிடும். ஒவ்வொரு முறை உடல் உறவுகளை ஈடுபடும் பொழுதெல்லாம் நீர்த்து போய்விடும். அப்ப சீக்கிரம் கரைஞ்சிது நீர்த்து. சில சோப்பு இருக்குங்க, சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். சில சோப்பு சீக்கிரம் கரையாது, பார்த்துருக்கீங்களா? தண்ணி பட்டா கூட அப்படியே உடனே காஞ்சிடும். சில சோப்பு தோல்ல ஊறும். அது மாதிரி வித்து குழம்பு வீக்கா போச்சுன்னா கரைஞ்சிடும் சீக்கிரம், கெட்டிப்படுது. குழந்தைகளுக்கு அப்படி இல்லை, அவங்களும் சித்தின்ற விருப்பமே இல்லையே. சிறு வயதிலே துறவி ஆயிட்டாங்க, அப்ப அவங்களுக்கு கெட்டியா, அவங்களுக்கு காயக்கட்டம் தேவை. நமக்குலாம் கண்டிப்பா வேணும், புரியுது? மனசுல உணர்ச்சி வயப்பட்ட நிலை, பேராசை, பொறாமை, சினம், பஞ்சம், அச்சம், கவலை, துக்கம், இது வந்தா என்ன ஆகுங்க? இந்த ராஜ கருவிகள்லாம் வருது இல்ல, தெரியல. என்ன பயப்படுறவங்களுக்கு எல்லாம் கிட்னி ப்ராப்ளம் வரும், கோபப்படுறவங்களுக்கு எல்லாம் லிவர் ப்ராப்ளம் வரும், ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் ஸ்டமக் ஸ்பிலீன் ப்ராப்ளம். இப்படிலாம் பண்ணாம இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணுங்க? அந்த அந்த மனம் கொந்தளிக்கிற போது சூழ்நிலையினால கொந்தளிக்கும், பழக்கத்தினால வரும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தவம் செஞ்சு பழகணும். அதுக்கப்புறம் இறைநிலையை உணரணும். இறை உணர்வு பெற்றுட்டா ஆசை போச்சு. ஆசை இருந்தாதான பேராசை, சின்னம், கடும் பற்று, முறையற்ற பால்க வச்சு, உயர்வுதாள மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, ஆணவம், தற்பெருமை, இந்த உணர்வு எல்லாம் எப்ப வரும்? யாருக்கு வரும்? ஆசை. ஆசை இல்லைன்னா சுரணகத்துக்கு, சுரணம் இல்லாம போயிடும். புத்தர் சொல்ற, ஆசையற்றவன் எப்படி வாழ்வான்? செத்தாரை போல் பிரிவான். செத்து போனும், நீ செத்து போ. இப்ப அதுக்கு அர்த்தம் புரியுதா? யார் ஆசையற்றவனோ அவன் செத்து போய்விட்டான். யாராவது செத்து போயிட்டாங்க, இவனுக்கு ஆசை இல்லையா? என்ன, அவன் உயிரோட வாழணும்னு இவனுக்கு ஆசை இல்லை, செத்தா செத்து போறான். ஞானிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், சாட்சியாக இருப்பார்கள். எது நடக்கிறதோ, புரியுதா? இந்த மனநிலைக்கு வரணும், அதுக்கு தபம் செய்யும்.
ஆறு கெட்ட குணங்கள் வராமல் இருக்கணும்னா அவன் செய்யணும், இறை உணர்வு பெறணும். அப்பதான் நம்ம போன் காணாம போச்சு, ஒரு அதிர்ச்சி வரும், வரத்தான் செய்யும். அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடணும், அடிச்சு பார்க்கணும் அவன் எடுக்கிறானா. கொடுக்கறான்னு தான் எடுத்து பார்த்துட்டு, ஐயா நான் போனுக்கு கிடந்தது எடுத்தேன், உங்க போன் நீங்க எங்க இருக்கீங்க, உங்க எங்க ஒரு கொரியர்லயாவது அனுப்பிச்சு வச்சிருவான். நான் அப்படி ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், ஆனா ஏன் போன எடுத்தவன் நேத்து ஆஃப் பண்ணிட்டான், நேத்து நடந்தது. இந்த போனை வச்சு பேசி பார்த்தேன், நடக்கல. என் வாழ்க்கை நடந்தது. இப்ப என் முகத்தை பார்த்தா என்ன சோகமாவா இருக்குது, என்ன சந்தோஷம் தெரியுமா? இல்லாதவன் தானே யூஸ் பண்ணுவான், அவன் எவ்வளவு சந்தோஷமா யூஸ் பண்ணுவான். என்னுடைய சகோதரன் வச்சுக்கல, அவன் போன் இல்ல, நான் அவனுக்கு கொடுப்பனா கொடுக்க மாட்டேனா, அப்படி கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீ சாயங்காலம் தான் வேற போன் வாங்க போற, அப்ப கூட சொன்னேன் இது ஒரு நன்மை தெரியுமா, காணாம போனது பழைய மாடல், வாங்க போறது இதுதான் ஆட்டையற்றமான நிலை. இப்போ போன் பண்ணி சொல்லிட்டேன், சாயங்காலம் வருவேன் 4 மணிக்கு போன் எடுத்து வைங்கன்னு சொல்லியாச்சு. சிம் கார்டு 3 மணிக்கு வாங்கிடுவேன் அது சொல்லியாச்சு. புது கார்டு வரும் அதே நம்பர். என்ன நம்பர் காணாம போச்சு நிறைய, அப்படி என்ன தானே போனா என்ன, இப்போ இது என்ன கூப்பிட முடியாம போயிடுமே, அவன் கூப்பிட்டா அட்டன் பண்றேன், இத்தனை போன் போச்சு, அவ்வளவு நம்பர் போச்சு. இப்போ நான் கேட்டேன், இப்ப மொபைல் போன் வர முன்னால எப்படி வாழ்ந்த, இப்ப கூட நிறைய பேர் மொபைல் இல்லாமல் நிம்மதியா இருக்காங்க. ஒரு தனியா இருக்க நிறைய பேர், நம்ம ஆபீஸ்ல இருக்காரு ஒரு ஆளு, ஆனா அவர் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாரு. விசனாட்சியில் ஒருத்தர் இருக்கார், சொன்னா தம்பி உங்க நம்பர் சொல்லுங்க, ஐயா நான் நம்பரே வச்சுக்கல, ஹாப்பியா இருக்க. ஆனா இங்க நம்ம போன் போட்டுனா போட்டு அதுலயே பிபி வந்து சுகர் வந்து ராத்திரி எல்லாம் உறங்காம, நான் பாருங்க காட்பாடியில காணாம போச்சு, நான் தாங்க படுத்து தூங்கல, ட்ரெயின்ல தூங்கி வீட்டுல வந்து தூங்கி காலையில எழுந்திங்க வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்க. புரியுது, அந்த போனை யூஸ் பண்ணும் போதெல்லாம் அவன் சந்தோஷமா பண்ணுவான். இல்ல யாருக்காவது கம்மி விலைக்கு வித்தா, ரொம்ப கம்மி விலைக்கு கிடைச்சிருக்கு இந்த போன், அவன் சந்தோஷம் அமைச்சிருப்ப. அவன் யாரு? என்னுடைய சகோதரன். இந்த மனநிலைக்கு வந்துட்டா உங்களுக்கு எப்படி நேரம், மகரிஷி வீட்டுல ஒரு திருடன் திருடிட்டு கீழே இறங்குறான், இந்த திருடிட்டான நினைக்கிற போது ஒரு நொடி மகரிஷிக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும், அடுத்த நொடி அவன் அவசரப்பட்டு கீழே இறங்குறான் பைப்புல, மெதுவா மெதுவா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இதுதான் ஞானி. பக்கச்ச நிலை இருந்தா இருக்குது, போனா இருக்கு வரைக்கும் என்னது, பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற வரையில சீட் நம்பர் 14 என்னது, நான் எழுந்திருச்சுட்டா வேறு ஒருவருடைய, நேற்று வேறு ஒருவர் சொன்னார் ஏன் சீட்டுங்க, இன்னைக்கு ஏன் சீட்டுங்க, நாளைக்கு அது ஏன் சீட்டு தான், யாரு அங்க உட்கார போறது, யாரு நான் தானே. பிரதமர் பதவிக்கு ஆசையா இருந்தா, யார் இந்த பிரதமர், மிஸ்டர் மோடி யார், ஆன்மா, நான் ஆன்மா, ஆன்மா ஒன்று தான். அப்படியானால் பிரதமராக இருப்பது யாரு, நான் தான். எனக்கு ஏன் ஆசை வர வேண்டும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லா பதவியும் இருக்குது, எல்லா புகழும் இருக்கு, எல்லா காரும் இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் யாருக்கு இருக்குது, என்கிட்டதான் இருக்கு, ஹெலிகாப்டர் பிளைட் யாருக்கு இருக்குது, அம்பானிக்கு, அம்பானி யாரு, நான் தான் அம்பானி. யாரா இருந்தாலும் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சிந்தித்து பிறருக்கு உதவிதானே இன்பத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள்.
நானும் இதைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பொருள் வந்தாலும் நான் இதே இன்பத்தைத்தானே அனுபவிக்கப் போகிறேன். வேற ஏதாவது கூடுதல் அனுப்ப போறீங்களா, அனுபவிக்க போறீங்களா? புரியுதா? இப்போ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஞானம் வந்த மாதிரிதான் தெரியும். மாதிரி தெரிதா வந்துருக்கா? வந்துருக்கு. இப்ப புரியுதா? கர்மயோகம், இந்த பற்றற்ற நிலைகள், நிஷ்காமிய கர்மம், இது வாழ்றீங்க. இப்போ உழைத்தா பொருள் வீட்டு வந்துடும்ல. இந்த தொழில் திறமை வேணும், உழைக்கணும். நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கையில் அந்த திறமை, நிர்வாக திறமை, இந்த திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகத்துக்கு ஏற்ப என்ன வரும்னு பொருள் வளம் வந்துடும். இங்கதான் போனை வச்சுட்டு அந்த போர்டை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளால எடுத்துட்டு போயிட்டான். பின்லாண்டுல 100-10 பணம் வச்சு அங்க போட்டாங்களாம். 24 hours கழிச்சுட்டு கலெக்ட் பண்றாங்க. 97% அப்படியே இருந்துதான். அந்த நாட்டுல என்னோட மகன் அங்க இருக்கிறார், அவர் சொன்னார், இந்த 3 யார் தான் எடுத்திருப்பாங்க, நிச்சயமா பின்லாண்டுக்காரன் எடுக்கலப்பா. நம்மளையும் சொல்லல, பக்கத்துல ரஷ்யா நாட்டுக்காரன் இருக்கிறான், அவன் தான் எடுத்திருப்பான். நம்ம காலத்துல அங்க போனவங்க எடுக்கிறது இல்ல, ஏன்னா அங்க போய் மாறிட்டாங்க. வீட்டுல பூட்ட வேண்டியது இல்லையா, சும்மா போல்ட்டு போட்டு கூட போலாம், காத்துல திறக்காம இருக்கணும். அந்த நாட்டுல காத்து கூட அடிக்கிறது இல்லை. மதுரை சொன்ன மாதிரி பூட்டு இருக்க, தாழ்பாடு கதவு இருக்கும், தாழ்பாடு இருக்கும், பூட்டு இருக்காது. உலக சமாதானம் வரும்போது இங்க நடக்குது சில நாட்டுல. நம்ம நாட்டுல எப்படிங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்மயோகம் இங்கே வருதுன்னு. இது மாதிரி பொருள் பிரச்சனை. அடுத்தது உறவு பிரச்சனை. அன்பு இருந்தால் நீயும் தெய்வம், நீயும் பொம்மை. சிந்திச்சு பார்த்தா இப்ப நீயும் தெய்வம், நானும் தெய்வம். சிந்திச்சு பார்த்தா இதான் சம உணர்வு, சமம், ஈக்குவல். இப்ப ஜாதி மதம் இனம் மொழி தேச வேறுபாடு வருமா? எனக்கு நானே துன்பம் கொடுத்துக் கொள்வேனா? நான் யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கறேன், எனக்கே கொடுக்கறேங்கிற உணர்வு எப்ப வரும்? பூச்சி எடுத்து நான் குத்திக்கு வேணா என் உடம்புல? இன்னொருத்தர் குத்துறமைங்க, அவன் ஏற யாரோ என்று நினைக்கிறோம், அவனும் நான் தான் என்று தெரிந்தார். நான் சொல்றேன், நம்ம குழந்தைக்கு ஊச்சி எடுத்து குத்துவோமா? ஏன், அது நான் தானே, அதனால தான் குத்துல. இப்ப ஆன்மாங்கிற இடத்துல இருந்து பாருங்க நீங்க. தெய்வம்ங்கிற இடத்துல மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். நீங்கள் தெய்வமான பிறகு, தெய்வங்கிற உணர்வு நிலைக்கு வந்த பிறகு யாரும் எல்லாரும் எப்படி பார்ப்பீங்க? எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், என் அருமையான பிள்ளைகளே. ஐயோ கேட்கட்டும் இல்ல, என் அருமையான பிள்ளைகளே. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை. இது மாதிரியே உடல் நலம் காக்கும் அறநெறிகள், பொருள் வளத்தோடு வாழ்ற அறநெறிகள், நட்பு நலம் காக்கிற அறநெறிகள், இதுதான் கர்மயோக நெறிகள். மகரிஷி கொடுத்திருக்கிற 10 கர்மயோக நெறிகள் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப வீட்டுல போய் படிக்கணும், உண்டா இங்கே படிங்க. அதுதான் 3 நாள் இந்த உட்கார வச்சிருக்கு. எதுக்கு இங்க வச்சிருக்க? 3 நாள் தின்னுட்டு வகுப்படுத்து, சிரிச்சு பேசிட்டு, ஊர் நியாயம் பேசிட்டு, போன் பேசிட்டு படுத்து உறங்கிருக்கா? சமைக்கிற வேலை கூட இல்ல, சாப்பிடுற வேலை, துணி துவைக்க வேண்டாம்னு தான் பெஸ்ட் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணுங்க? படிக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். எதை பத்தி பேசணும்? கிளாஸ் முடிச்ச உடனே இதை பத்தி தான் பேசணும். மகிழ்ச்சியை பற்றியோ இதை பற்றியோ எப்படித்தான் பேசணும்? நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம் ஒரு காலத்துல. 38 வருஷம் ஆச்சு மன வழக்கலைக்கு வந்து. 38 years வகுப்பு முடிந்தா திரும்ப இதே தான் பேசுவான்.
வேற எதை பத்தி பேசணும், நல்ல வேலை அப்ப பேச மொபைல் போனே கிடையாது. உலக விஷயமே நான் கூட பேப்பர் படிக்க மாட்டேன். இங்க வந்துட்டா நாட்டுல என்னெல்லாமோ நடக்கும், யாரோ செத்து போனாங்க அம்மா, அப்படியா செத்து போயிட்டா சோ செத்து போனதுன்னு வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன். சோ செத்து போயிட்டேன், நல்ல வேலை உங்களுக்கும் தெரியாது. ஒரு நாள் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு, குண்டு வெடிச்சு டிரான்ஸ்போர்ட்டே இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பொள்ளாச்சல போய் நிக்கிறேன், என்னங்க பஸ்ஸே ஓடலங்கிறேன், எங்க இருந்து வந்தீங்க என்ன கேட்கறீங்க, இல்ல மேல் ஊரகத்துல இருந்து வந்தியாயா, ஊரெல்லாம் குண்டு வெடிச்சு நாசமா போய் கிடக்குது, எங்க இருந்து வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, மனிதன் தானே அப்படி இருக்கணும் ஆடியா இல்ல. உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியக்கூடாது, சிந்தனை சிந்தனை சிந்தனை. ஒரு சிட்டிங் போதும் மூணு நாள்ல அந்த ஞானத்தை அடையலாம், ஆத்ம ஞானத்தை அடையலாம். கர்மயோகம் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டல்ல, கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். மனிதன் எப்படி வாழணும், கர்மயோக நெறியில தான் வாழணும், அதுக்கு ஞான யோக நிலைய அடைய வேண்டும். ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திக்கணும்ல, 14 வயசுக்கு மேலே முடியுமா, அல்லது குரு கிடைக்காதவர்கள் மூளைத்திறன் இல்லாதவங்களால முடியுமா, தபம் செய்ய முடியாதவர்கள், தபம் செய்யாதவர்கள், குரு கிடைக்காதவர்கள், சிந்திக்கும் வயதை அடையாதவர்கள், அவர்கள் எப்படி வாழ்வது, அவர்களுக்கு தான் பக்தி யோகம். அந்த பக்தியில என்ன செய்யறோம், கடவுள் எதுவுமே ஆராய்கிறது இல்லை, சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்க முடியாது, வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம், எப்படி வேணாலும் நம்பு, அல்லாஹ் நீ நம்பு, சிவா நீ நம்பு, முருகன் நம்பு, விநாயகர் நீ நம்பு, எப்படி வேணாலும் நம்பிட்டேன். நாம என்ன செய்யணும், கர்மயோக நெறிகளை உனக்கு சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, குருமார்கள் சொல்லுவாங்க, ஆசிரியர் அவங்களுக்கு குரு கிடையாது, ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், பெரியோர்கள் சொல்லுவார்கள், அவங்க சொன்னதை நீ கேட்டு அதை கடைபிடிக்கணும். ஆனா அதை முழுசா கடைபிடிக்க முடியுமா, முடியாது, அறகுடையதான். அதனால காலையில பெருமாள் பேசின, ஒன்னு பெரிய சாமி, இன்னொன்னு பெரிய சாமியை வணங்கினா அறிவு பெரிய அளவுல முழுமையா கிடைக்கும், சின்ன சாமியை வணங்கினா அப்ப நீ சின்ன அளவுல தான் நல்லதை செய்வ, அப்ப சின்ன அளவுல தான் நல்லா இருப்ப, அப்ப முழுமையா நல்லா இருக்க முடியுமா, அதான் முழுமை நல்ல வாழ்வுக்கு மனவள கலையோ. புரியுதா, இப்போவாது இதுதான் பக்தி யோகம். இப்ப பக்தி யோகம் யாருக்கு, குழந்தை, அவங்க சிந்திக்க முடியாது, சிந்திக்கும் வயதை அடைந்தவர்களுக்கு கூட குரு கிடைத்து அந்த குரு தபம் கொடுத்து ஆத்ம ஞான விளக்கமும் கொடுக்கணும், அவர்தான் குரு, ஆத்மீக குரு. இப்ப நம்ம யார் யாரெல்லாம் குருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் தெய்வத்தை பற்றி சொல்றாங்களா, தெய்வத்தை உணர்றதுக்கு தவம் கொடுத்துருக்காங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் தெய்வம் சுத்தவெளிதான அறிவு என்று சொல்லவில்லையோ அவர்கள் ஆன்மீக குரு அல்ல. ஆனா பேசிக்குவாங்க, சத்குருவும் வாங்க, சத்குருனா சத்தியம், உண்மை, உண்மையான சத்குருவாங்க, அவங்களுக்கு தெய்வம் எதுன்னு தெரியல, அதனாலதான் உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், ஏன்னா இங்க பொறுப்பு முடிச்சுட்டு இங்க திரும்ப சொல்ல முடியாது, வேற ஒருத்தர் பின்னால போனாலும் போயிருவீங்க, இங்கதான் குரு, உங்களை நம்பிதான் பின்னால வா, என் பின்னால வா, ரிஷிகேஷுக்கு போலாம் வா, இது கூட்டிட்டு போனாலும் போயிருவான், டூர் போனா போன டூர் போங்க, ரிஷிகேஷுக்கு போங்க, அமர்நாத்துக்கு போங்க, இத்தாலிக்கு போங்க, ரோமுக்கு போங்க, மெக்கா மதீனாவுக்கு போங்க,
டூரா போகணும். சபரிமலைக்கும் போங்க, டூரா போங்க. ஒரு முறை போனா போதும் டூர், ரெண்டாவது முறை போனா அது பெரிய டூர் இல்லை. பார்த்தாச்சு என்னத்தை பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளவு தானே. பார்த்துட்டு திரும்ப திரும்ப போறீங்க, 26 வருஷமா அதே இடத்துல போயிட்டு வரீங்க. நீ 36 வருஷம் போனாலும், 96 வருஷம் போனாலும் யாரை காண, சாமியை காண. சாமியை கண்டா மோசம்னா என்னன்னு தெரியுமா? ஆட்டை எட்ட மனநிலை, மனநிலை போதும் என்ற அனுபவித்தது போதும், பொருள் போதும், புகழ் போதும், புலமின்பம் போதும், வாழ்ந்தது போதும், இந்த உடலில் நான் அனுபவித்தது போதும். புரியுதா இப்போ? அப்போ பக்தி யோகம் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை. என்ன புரியல நீங்க? அது மனவளக்கடைக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? ஒழுங்கா அந்த புத்தகங்களை படிச்சிருந்தா, ரொம்ப குறிப்பா சொல்றேன், பேஸ்புக்ல கூட போட்டிருக்கிறேன், ஞானமும் வாழ்வும் என்கிற புத்தகத்தை, அந்த ஒரு நூலையாவது நீங்கள் முழுமையாக பல முறை படிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இல்லையோ உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போயிடணும், இல்லைங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரு, அது அவரு படிக்கிறதுக்கு. நீங்க படிக்கணும்னு நினைப்போ அவர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கணும். ஒரு கணவன் மனைவி கிறிஸ்டியன், ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சிருக்காங்கல்ல, கல்யாணத்தை கூட மாத்திக்குவாங்க கிறிஸ்டியன். நான் அது பைபிளை கொடுக்கறேன், நீ எனக்கு இல்ல ஒண்ணு போதும்ங்க, மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம் அப்படியே சொன்னாங்க. இந்த ஞானமும் வாழ்கிற நூல் நூலை மாத்தி படிக்கிட்டாரு. புரியுதா? இதுதான் அப்ப பக்தி யோகம்னா என்ன? இப்ப பக்தி யோகம் தேவையா தேவையில்லையா? தேவை. யாருக்கு தேவை? சிந்திக்கும் வயலை அடையாதவர்கள், தவம் செய்து விளக்கம் பெறுவதற்கு உதவுவதற்கு வழிகாட்டுவதற்கு குரு கிடைக்காதவர்கள், அவர்களுக்கு பக்தி. குரு கிடைத்தவங்களுக்கு அப்ப எல்லாரும் எடுத்து கர்மயோக நெறியில் வாழ. அதனால் ஒரு கருத்தை செய்ய நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேத தந்த வேத மகரிஷி அவர் தாங்க நம்ம ஒரு நாட்டு உலகத்தினுக்கு ஆதி. அவருக்கு முன்னால வாழ்ந்த ஞானிகளுடைய கருத்துக்களை எல்லாம் அவரும் உணர்ந்து 4 சதுர்வேதங்களை கொடுத்தார். அந்த வேதங்களுடைய எசன்ஸை பக்தர்களுக்குன்னு புராணத்துல எழுதி, மகாபாரதம் பக்தர்களுக்கு எழுதப்பட்டது, பக்தி யோகத்துக்கு எடுக்க எழுதப்பட்டது. அந்த பக்தி யோகத்துக்கு உள்ள பகவத்கீதையை உள்ள வச்சாங்க. எப்ப அவன் சிந்திக்கிறானோ அப்ப சொன்னாங்க, போர்க்களத்துல சொன்னான், போராடுற துன்பம் அப்பதான் சொன்னான். அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பகவத்கீதையை வீட்டுலயே வச்சுக்கல. ஏன்டான்னு கேட்டா, வீட்டுல வச்சா சண்டை வரும். நான் ஒரு ஆள் பகவத்கீதைக்கு சண்டை வர்றதுக்கு என்னையா சம்பந்தம்னு? அது சண்டை நடத்த இடத்துல சொன்னதாமல்ல. இப்ப சண்டை நடத்த இடத்துல சொன்ன விஷயத்த வீட்டுல வச்சா சண்டை வரும், இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. அங்கே ஞான மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறேன். சரிதா, நான் யார் சொல்லியிருக்க? விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட கலாபரங்கள் அனைத்தும் சர்வ ஜீவராசிகளும் நானே, நானே பரமாத்மா, நானே பகவத்கீதை. இது ஏதோ இந்து தர்மத்துக்கு சார்ந்தது என்று கருதி விடாதீர்கள். இது வேதம், இயற்கை தத்துவம், அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. அந்த உண்மையை அவர் கொடுத்தத மகிழ்ச்சி அவர்கள் எளிமைப்படுத்தி ரொம்ப சிம்பிளா, இதை விட சிம்பிளா எப்படி கொடுக்கறது இல்ல? நீ சொல்ல போனா ரூட் சொன்னார், குறுக்கு வழி கண்டுபிடித்து விட்டேன். அப்ப இனிமே யாராவது நான் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன் பின்னால வாங்கன்னா போவீங்களா? ஏன்? குறுக்கு வழி ஒன்று தான். கோவையிலிருந்து சென்னைக்கு ரோட்ல போலாம், ரயில்ல போலாம், குறுக்கு வழி ஒன்றா பலவா? ஒன்லி ஒன் ரூட்.
அப்படிப்பட்ட ஒரு ஏர் ரூட்டை மகரிஷி கொடுத்துட்டாங்க, தடுமாறி விடாதீர்கள், நீங்களே தடுமாறி விடுவீர்கள். உங்களை தடம் மாற்றுவதற்கு இந்த சமுதாயத்தில் பல போலி ஆன்மீகவாதிகள் இருப்பார்கள், கவனமாக இருங்கள் என்று கூறி இப்போ அந்த பகவத்கீதையில என்ன சொல்லிட்டு தெரியுங்களா, 18 அத்தியாயம் முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது 6 அத்தியாயத்தில் பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது 6 அத்தியாயத்தில் ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞான யோகத்துக்கு தான் அங்கே தியான யோகம் உள்ளது. தியானம் செய்தால்தான் ஞான யோகத்தை அடைய முடியும் இல்லையா, அடைய முடியும். அதன் 4 யோகங்களை சொல்லியிருக்கிறோம், பக்தி யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம், ஞான யோகம் என்று கூறி இந்த யோக நெறிகளை பற்றிய ஒரு தெளிவான கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்ற மன நிறைவோடு நிறைவு பெறுகிற அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.